உங்களுடைய சிஷ்யர் ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் மட்டுமல்ல கேட்டுக்க நண்பா என்ற அற்புதமான பாடலையும் எழுதிய ஒரு கவிஞர் என்று உங்கள் அனைவருக்கும் அறியத் தருவதில் பெருமைப்படுகிறேன். இப்பொழுது இயக்குநர்கள் சங்க செயலாளர் திரு ஆர் கே செல்வமணி கரெக்டா சொல்லிட்டேன் வாட்டி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். இன்னார்க்கு இன்னார் என்ற இந்த இனிய திரைப்பட வெளியீட்டு இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு கே ஏ அவர்களையும் எங்கள் இயக்குநர் சங்கத்தின் தலைவர் திரு விக்ரம் அவர்களையும் பொருளாளர் வி சேகர் அவர்களையும் நண்பர் பரேசூட்டர் அவர்களையும் மற்றுமுள்ள அனைவரையும் காலை வணக்கம் செலுத்த விரும்புகிறேன். ஆண்டாள் ரமேஷ் வந்து சந்தானபார் சொன்ன மாதிரி வந்து உண்மையே வந்து நான் ஏறக்குறைய வந்து 20 வருஷம் இந்த திரைப்படத்துறையில் இருக்கேன். ஒரு 15 வருஷம் செலிபிரிட்டியாக இருக்கேன். நிறைய விழாக்களில் முதல் முறையாக எனக்கு ஒரு கார் அமிச்சு எப்படியாவது இந்த இது ஃபங்க்ஷனுக்கு கலந்து அசல் என் கார் என் நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு போயிருக்கார் பான்னு சொன்னேன். இந்த 3 நாள் வேறு எனக்கு உடம்பு ஃப்ரைரல் ஃபீவர் வந்து பெட் ரெஸ்ட்டில் இருக்கேன்னு இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்துட்டு போயிடுங்கன்னு அதை நான் வரேனா இல்லையான்னு வந்து ஒரு 5 தடவை ஃபோன் பண்ணி என்னால் உண்மையிலே வர முடியல. இருந்தாலும் வந்து என்னை இவ்வளோ மதிச்சு ஒருத்த இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் யாரும் வந்து அதனால வந்து சரி பரவாயில்ல உடல் பரவாயில்ல நம்மளை மதிச்சவங்களுக்கு வந்து எப்படியா போயிட்டு வந்தோங்கிறதுக்காக வந்தேன். அவர் சந்தானபார் சொன்ன மாதிரி சந்தான பாரதி மனித இணையம் மிக்கவும்னு சொன்னாங்க. நிறைய ஆம்பளை நிற்கிறாங்க அவங்க யாரையும் ஒரு உட்காருன்னு சொல்லவே இல்லை. நிறைய பேர் சீட்டு எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இருந்தாலும் வந்து ஒரு பாதியாவது மனிதனை நிக்கவரா இருக்கிருக்காரு நண்பர். அப்புறம் வந்து எனக்கு ஏன் சால்வ போட சொன்னாரு கே ஆர் சொல்லிட்டாரு. அதனால வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட், அவங்க தமிழ் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அதனால வந்து நீங்க தயவுசெய்து வந்து பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடணும். அந்த சென்டிமெண்ட் எனக்கு இல்லாம போயிடு. நான் ஏதோ இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு நல்ல ஆர்டிஸ்டா வருவாங்க அப்படிங்கிற சென்டிமெண்ட் சொன்ன மாதிரி. அதனால வந்து நீங்க 2 விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். ஒண்ணு உங்களோட உடல்ல கவனம் செலுத்தணும். உங்க உடல்ல வந்து நல்லா இன்னும் குறைச்சி நீட்டா அழகா வச்சுக்கணும். நல்ல உடற்பயிற்சி செய்யணும். ஏன்னா நடிகர் நடிகைகளுக்கு வந்து முதல்ல தேவைப்படுறது நடிகருக்கு கொஞ்சம் நம்ம ஹீரோ கொஞ்சம் உடம்பு ஏறணும், ஹீரோயினுக்கு கொஞ்சம் உடம்பு குறையணும். சிலம்பரசன் பேர் வச்சிருக்காரு. ஏற்கனவே ஒரு சிலம்பரசன் இருக்காரு. அவரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. இந்த சிலம்பரசனும் அது போல ஒரு வெற்றி அடையணும். ஆண்டாள் ரமேஷ் வந்து அவருடைய இந்த நட்புக்காக மிகப்பெரிய இந்த நட்பை பாராட்டுற விஷயத்துக்காக மிகப்பெரிய வெற்றி அடையணும். கே ஆர் சார் வந்து நாங்கள் பேச வேண்டிய எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஒரு அழகா முதல்ல ஒரு கருத்து தெரிவிச்சிட்டாரு. அதாவது வந்து இன்னைக்கு திரைப்படங்கள் வந்து அதிகமாகுது, ஆனா வந்து யாருக்குமே லாபம் இல்லைங்கிற நிலைமை இருக்கு. ஆனா வந்து எங்க இவர் நண்பர் விக்ரமனோட ஒரு விதை போட்டார். அது இன்னைக்கு வந்து ஏறக்குறைய ஒரு மரமா வளர்ந்துருக்கிற ஒரு முயற்சி மாதிரி இருக்கு. தமிழ்நாடு திரைப்பட கூட்டமைப்பு மொத்த இண்டஸ்ட்ரியை ஒண்ணு சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஏறக்குறைய ஒரு 90% முடிஞ்சிருக்கு. அடுத்து வர 2014 நிச்சயமாக அனைத்து திரைப்படங்களுக்கும் வாழ்க்கைக்குரிய அவர ஆண்டாக அமையும் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயம் அமையும். இப்ப சொன்ன மாதிரி வந்து இப்ப நாயகம் இந்த படத்தை விட்டா இந்த இதை 5 ரூபாய்க்கு வாங்கினாங்களா இல்ல ஃப்ரீயா கொடுத்தாரான்னு தெரியாது இந்த ஆடியோவை. அதனால இனிமே வந்து வர தயாரிப்பாளர்கள் 2 விஷயம் இருக்கு. ரெண்டு பேரையுமே நான் வந்து கருத்து தெரிவிக்க விரும்புறேன். ஏன்னா நாங்க டைரக்டரா வரும்போது அது வந்து ஒரு தமிழ் திரைப்படத்துறையில நான் ஒரு பொற்காலத்துலதான் நாங்க டைரக்டரா வந்தேன். நான் கதை சொல்றதுக்கு சார் இது மாதிரி ஒரு லைன் இருக்குன்னு சொன்னோட தயாரிப்பாளர் ஓகே நீ டைரக்டர் ஆகலாம்னு சொல்லி முடிவு பண்ணி எனக்கு வந்து தனியா ரூம் போட்டு கொடுத்து நான் கதை டிஸ்கஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு 3 மாசத்துல கதை சொல்லி அதுக்கப்புறம் ஹீரோஸ் டிசைட் பண்ணி படம் போகணும். ஆனா இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கு. நீங்க பைண்டட் ஸ்கிரிப்டோடு தான் வர வேண்டியிருக்கு. அப்போ டைரக்டர் உள்ள வரும்போது அந்த என்னன்னு தெரியாம வந்து இப்ப வந்து இன்னைக்கு வர தயாரிப்பாளர்கள் எல்லாரும்
இந்த இயக்குநர்கள் தான் அழைச்சி வரப்படுறாங்க. இப்ப வந்து நாயகத்தை வந்து கூட்டு வந்தது ரமேஷா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எங்க இருக்காரு, எப்படி தேடி கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டுல, நான் சொன்னேன் செங்கல்பட்டுல ஒரு நண்பர் இருந்தார், நான் ஒரு படம் எடுத்து சொல்லும் நான் நம்ம ஊர் தான், யோ உன்னை நான் கண்டுபிடிக்கவே முடியல, இங்கிருந்து ஒருத்த எப்படா வந்து கண்டுபிடிச்சா உன்னு, எங்க ஊர் பக்கத்துலயே இருக்க ஒரு ப்ரொடியூசரை என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா சென்னையில வந்து குடியேறி இங்க வந்து ஒரு 10 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கு ஒருத்தர் வந்து செங்கல்பட்டுல போயிட்டு அந்த ப்ரொடியூசரை கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்ப ஒரு டைரக்டர் தான் கொண்டு வந்து நிறைய பேரை வந்து இன்னைக்கு கொண்டு வராங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. நிறைய படங்கள் வந்து படமாக இருக்கிறது இல்லை. இப்போ வந்து 5D அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்ட பிறகு ஏதோ ஒரு 2-3 திரைப்படங்கள் வெற்றி பெறுது. இப்போ பீசா வெற்றி அடைஞ்சிச்சு, சூதுகம் வெற்றி அடைஞ்சிடுது, அது மாதிரிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, எந்த விதமான வரைமுறையும் இல்லாமல் படம் தயாரிக்க படம் இயக்க அந்த ஒரு நிலைமை வந்துடுச்சு. அதனால இனிமே வந்து படம் தயாரிக்க வர தயாரிப்பாளர்கள் அந்த இயக்குனர் அந்த படத்தை இயக்குவதற்கு திறமை பெற்றவரா, அவரால் இயக்க முடியுமா, என்ன கதவுனா அது இருக்கட்டும், அந்த படத்தை சொன்ன மாதிரி எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா இப்ப எங்க விக்ரமன் சார் வரும்போது சொல்லலாம், அவர் வர என்ன எங்க யூனியனுக்கு வர விஷயம் வந்து எங்க யூனியன் சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. இப்ப நாங்க செயலாளரா தலைவரா பொறுப்பு வந்த பிறகு ஒண்ணு கூட சம்பள விஷயம் வரதே கிடையாது. சார் அவர் 10 லட்சத்துல படம் எடுக்கிறார், 50 லட்சம் ஆயிடுச்சு சார், அவர் ஃபைனான்ஸ் கொடுத்த ஏமாத்திட்டார் சார், ஒரு ஆர்டிஸ்ட் வரல சார், இவனை போட்டு படம் எடுக்கிறேன்னு சொன்னார். தேவையற்ற பிரச்சனைகள் தான் சங்கத்துக்கு வருது. அப்போ இனிமே வந்து படம் ஒரு கூட்டமைப்பு உருவானா அதன் மூலம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இந்த தயாரிப்பாளர் நீ வந்து 10 லட்சத்துக்கு சில படம் பண்ண ஒத்துக்கிட்டியா, இல்ல 1 கோடியில படம் பண்ண நீ தயாரா, உன்னிடம் 1 கோடி இருக்குதா, எல்லாரும் ஏமாத்தாம இந்த தயாரிச்சா இவ்வளவு லாபம் வரும், இவ்வளவு நஷ்டம் வரும், இதுக்குள்ள படம் முடிக்க முடியுமான்னு ஒரு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அந்த சப்ளையே வந்து நீ ஒழுங்குபடுத்தினா கொஞ்சம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து நிச்சயமா நடைமுறைப்படுத்துவோம். நிச்சயமா தமிழ் திரைப்படத்துறையின் பொற்காலம் 2014 ஆரம்பமாகும். அந்த ஆரம்பமாகின்ற வருடத்தில் இன்னாருக்கு இன்னார் இனிய திரைப்படம் திரையிடப்பட வேண்டும். அப்போ திரையிடப்படும் போது நிச்சயமாக நாயகம் அவர்கள் அவருடைய பொருளாதாரத்தையும் திரும்ப அடைவார் என்ற உறுதி மொழி அவருக்கும் கிடைக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், அதில் நீங்களும் இணைய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.